அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஒரு வாட்ச் கட்டினேன் இல்லையா, ஃபிட்னஸ் வாட்ச். ஆக்சுவலி வாட்ச் அது பேண்டு கிடையாது, ஃபிட்னஸ் பேண்டு கிடையாது, ஃபிட்னஸ் வாட்ச் கட்டியிருந்தேன். அந்த வாட்ச் இப்போது டேமேஜ் ஆயிடுச்சு, கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ டேமேஜ் ஆயிடுச்சு, திரும்ப ஏதாவது புது வாட்ச் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு மூணு கடையை தேடி கண்டுபிடிச்சேன். ரெண்டு மூணு கடையில் ஏறி இறங்கினேன், ரேட்டு சும்மா தாறு மாறு. ஐயோ வேணாமே வேணாம்டா, ரேட்டு இந்த அளவுக்கு ரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு நான் போகவே இல்லை. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கேன், தமிழ் உள்ளாகர், கனிஃப், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவன்கிட்ட கேட்டேன், மச்சான் இந்த மாதிரி ஒரு வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் வந்து பிஞ்சு போச்சு, ஏதாவது வாட்ச் வாங்கணும், நல்ல கடையை சொல்லு, ரேட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவன் இந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணான். பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது கடை, அதே போல் உள்ளுக்குள்ளே எக்கச்சக்க பொருள் இருக்குது. ஆக்சுவலி இந்த கடை காந்திபுரத்தில் 7th Street கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காந்திபுரத்தில் 7th Street இருக்குது. கடை பேர் பார்த்தீங்கன்னா த மொபைல் சொல்யூஷன். இந்த கடையில் 80% ஆஃபரில் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ அது என்னையா பொய்யா, அது எப்படி அப்படின்றது தான் உள்ளே போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே, நம்ம கடைக்குள்ள வந்தாச்சு. கடைக்குள்ள வந்தனையும் நம்ம தலைவர்கிட்ட கேட்டேன், எங்கே ஸ்மார்ட் வாட்ச் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேவும் வத வத வதன்னு ஒரு 10 மாடல் அடிக்கிட்டார். இல்லைங்க போதும் போதும்னு சொல்ல, இல்லை ஜி இன்னும் ஸ்டாக் இருக்குது, வேணும்னு அடிக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை ஸ்டாக்லாம் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம், இப்போதைக்கு என்னோடய தேவை என்ன அப்படின்றத சொல்லிடுறேன், அதுக்கு என்ன வாட்ச் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது என்னோடய தேவை பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜஸ்ட்டு நான் நடக்கும்போது அந்த ஸ்டெப்போட இது தெரியணும், கவுண்ட் எடுக்கணும், அதே போல் ஹார்ட் ரேட் தெரியணும், ப்ளஸ் வாட்ஸ்அப்பில் இல்லை சம்திங் மெசேஜ் வந்து அப்படி நோட்டிஃபிகேஷன் வரும், கால் அட்டன் பண்ணுறது கட் பண்ணுறது. அதாவது ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன இருக்குமோ, பேசிக்காக என்னென்ன இருக்குமோ அதெல்லாமே எனக்கு வேணும். ஆனால் அதே சமயத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட பட்ஜெட் ஒரு 1000 ரூபாலேருந்து 1200 ரூபா தான். வாட்ச் இருக்குதா இல்லையா? இருக்கு பிரதர். நீங்க பிரதர் இருக்கு அப்படின்னா நீங்க சாதாரண சொல்லக்கூடாது, எனக்கு பாக்குறதுக்கு பிராண்டட் மாதிரி இருக்கணும். இருக்கும் பிரதர், இருக்கு. சீரியஸா இருக்கா? இருக்குது. 1200 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு வேணுங்கிறீங்களா? ஆமா, 1200 நம்மகிட்ட இன்னொரு ஒரு வாட்சஸ் இருக்கு, வாட்ச் இருக்கு, ஒன் ப்ளஸ்ங்கிற நேமில் வரும். ஸோ இதில் நீங்கள் கேட்ட எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். இது நீங்கள் கேட்ட ஆப்ஷனை விட இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஃபோன் இதிலே நீங்கள் பேசிக்கலாம், ஃபோன் கால் இதில் பேசிக்கலாம். ஆ, பேசிக்கலாம். ஜீன் அதுக்கு முழுக்க வச்சது நாய்ஸ், அதில் கால் அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம், ஆனால் பேச முடியாது. இதில் பேசிக்கலாமா? இதில் காலே பேசிக்கலாம், நீங்கள் கால் பேசிக்கலாம். நீங்கள் கேட்ட எல்லா ஆப்ஷனும் எல்லாமே இருக்குது. இல்லை உங்களோட ஸ்டெப் கவுண்ட்ஸு பண்ணிக்கலாம், ஹார்ட் பீட் பார்த்துக்கலாம். அது போக இது ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருவாங்க உங்களுக்கு தனியாக. ஸோ அந்த ஆப்பில் எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். டெய்லி டெய்லி நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க எல்லா டீட்டெயிலுமே அதிலே வந்துடும். சரிங்களா? அது இல்லாமல் நீங்கள் இது லொக்கேஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நடக்கிறது எங்கெங்கே போகிறீங்க அப்படிங்கிறது மேப் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சூப்பருக்கு, இது பார்க்குறது அப்படியே ஒன் ப்ளஸ் மாதிரி இருக்குது. ஜி இது பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்னு போட்டிருக்குது, இது எப்படி பிராண்டடா இல்லை எப்படி? இல்லை பிரதர், ஒன் ப்ளஸில் இது வரைக்கும் ஸ்மார்ட் வாட்ச் வரல, இது வந்து ஒரிஜினல் கிடையாது. சரிங்களா? இது வந்து தேர்ட் பார்ட்டி பிராண்டு தான். ஸோ ஒன் ப்ளஸ்ங்கிற நேமில் விட்டுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதே வாட்சஸ் வேறு இதுலேயும் வருது, சரிங்களா? வேறு தேர்ட் பார்ட்டி கம்பெனிலையும் வருது. ஸோ அதே வாட்சை ஒன் ப்ளஸ்ங்கிற நேம் யூஸ் பண்ணி விட்டுருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, வீடியோ ஆரம்பிக்கும் போது தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு, பிராண்டு கிடையாது, ஃபஸ்ட்டு காப்பி. ஆனால் இதோட இது இருக்கா, ஓப்பன் பண்ணதாக இருக்குது. ஸோ ஆனால் இதை பார்க்குறதுக்கு அப்படியேவும் ஒரு பிராண்ட் லுக்கு தான் வருது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது. அதே சமயத்தில் உள்ள மேட்ரு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஜி இந்த 1200 தவிர்த்து இந்த ஒன் ப்ளஸ் இந்த காப்பியை தவிர்த்து வேறு ஏதாவது நம்மள்ட்ட இருக்குதா? நிறைய இருக்குது பிரதர். இது பார்த்தீங்கன்னா சீரீஸ் 6 அதே எப்படி சொல்கிறது, சிம்லர் ப்ராடக்ட்டு. சரிங்களா? சீரீஸ் 6 வருது இல்லைங்களா? 6 ஆப்பிள், ஆப்பிளோடது சிம்லர் ப்ராடக்ட்டு. ஸோ இது நைக் எடிசன் பாருங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராப் இந்த மாதிரி வரும், ஸ்ட்ராப் தாறு மாதிரி இருக்குங்க. இங்கே வர சும்மா நம்ம இப்படி கட்டணும்னா என்ன தெரியும், நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ நான் இப்படி கட்டியிருக்கேன். ஸோ இது அப்படியே தான் இருக்கும். எப்படி சொல்கிறதுனா ஒரு ஐவாட்ச் சீரீஸ் 6 கட்டினீங்கன்னா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா இதில் வந்து எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். கஸ்டமைஸ் வால்பேப்பர் வச்சுக்கலாம். அந்த 1200 சொன்னீங்களா, இதுலேயுமே நீங்கள் கஸ்டமைஸ் வால்பேப்பர் வச்சுக்கலாம், உங்கள் வால்பேப்பர் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் நான் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் உங்களுக்கு. ஹார்ட் பீட்டு, பிளட் ப்ரெஷரு, பாடி டெம்பரேச்சரு எல்லாமே இது நீங்கள் பார்த்துக்கலாம். அது போக ஸ்மார்ட் வாட்சஸில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் வந்துடும். கால் நீங்கள் பண்ணிக்கலாம் இதிலேயே. ஸோ இதிலே டயல் பேடு வந்துடும். ஸோ அந்த டயல் பேரில் நீங்களே டயல் பண்ணிக்கலாம், இதுலேயே நீங்கள் கால் பண்ணிக்கலாம், இதுலேயே கால் பண்ணி இப்படி நீங்கள் பேசிக்கலாம். இது எவ்வளோ வருது? இது 2700 வருது. அந்த இது ஒரிஜினல் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் ஸ்மார்ட் வாட்ச் ஐஃபோன் அது எவ்வளோ வரும்? அது நிறைய ரேட்டு தான் பிரதர், ஒரு 16,000-60,000 ரூபாய்க்கு மேலே தான் வரும். பார்த்தீங்க, ஆனால் இங்கே பார்க்குறதுக்கு லுக் வைஸும் பார்க்கும்போது லுக்கு ஆப்ஷன் பார்க்கும்போது வித்தியாசம் அந்தளவுக்கு இருக்காது. ஆ, இருக்காது. அதாவது வந்து எல்லாம் அதில் இருக்க எல்லா ஸ்பீச்சர்ஸுமே இதிலே இருக்குது. சிம்லர் ப்ராடக்ட், அதில் அப்படியே இருக்கிற எல்லா ஸ்பீச்சருமே இதிலே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதிலே நிறைய வெரைட்டி இருக்குது, உங்களுக்கு எப்படி வேணும் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராப்பில் கலர் கலராக வரும் உங்களுக்கு, என்ன மாதிரி ஸ்ட்ராப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இது ரெயின்போ கலர்னு வாங்கலாம். ஸோ அந்த கலரில் வந்திருக்கு, ரெயின்போ கலரில். ஸோ இது மாதிரி பிள்ளைங்களுக்கு ஆமாம், சென்னையில் பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, பிள்ளைங்க சென்னையில் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வாட்ச் சூப்பராக இருக்கும். அப்படியே ஆப்பிள் ஆப்பிள் வாட்ச் பார்த்தீங்களா, சிக்ஸ் சீரிஸுங்களா? ஆமாம், சிக்ஸ் சீரிஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சிமிலர், அதே அப்படியே காப்பி இருக்குது. பட் நீங்கள் எனக்கு 60,000 or 70,000 கொடுத்து வாங்க மாட்டேன், அந்த அளவுக்கு போக தேவையில்லை. ஆனால் அதே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, வேறு ஏதாவது இருக்கா? வேறு நம்ம SW12 மாடல் இருக்குது பிரதர். இது வந்து 2900 வரும். ஆனால் இது வந்து எல்இடி டிஸ்பிளேவோட வந்துடும். இது நீங்கள் இப்போ பார்த்ததில் எல்சிடி டிஸ்பிளே. ஓகே ஓகே, இது வந்து எல்இடி டிஸ்பிளேவோட வரும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வாட்ச், சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே காட்டுற பாருங்க, ஸ்மூத்தாக இருக்கும். இது நீங்கள் கையில் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்மூத்னஸ்ஸே வேறு லெவலில் இருக்கும். தெரியுது, இந்த ஸ்மூத்னஸ்ஸே வேறு லெவலில் இருக்கும். ரெண்டாவது, இது நல்ல மூவிங் ஆகுது. இதில் எல்லா ஸ்பீச்சரும் இருக்குது. பிளட் ப்ரெஷர் அதே தான், பிளட் ப்ரெஷர் பார்த்துக்கலாம், ஹார்ட் பீட் பார்த்துக்கலாம், பாடி டெம்பரேச்சர் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சீரியஸாக இதோட அந்த டிஸ்பிளே அந்த குவாலிட்டி பார்த்தீங்களா, நம்ம மொபைல் அமோலட் டிஸ்பிளே பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபீல் கிடைக்குது லைட்டாக. அந்த அளவுக்கு அமோலட் டிஸ்பிளே தான் இது. எல்இடி எல்இடிங்கிறது அமோலட்டுங்கிறது எல்இடின்னு லாஸ்ட்டு, அந்த அமோலட் கொஞ்சம் இதுவும் எல்இடி டிஸ்பிளே, சின்னதா இருக்கு, இதோட டிஸ்பிளே பெருசா இருக்கு. ஆமா, ஒருத்தவங்க சின்னதா வேணும்பாங்க. சோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஆமா, இல்ல ஆல் ஷார்ட்டா இருக்குங்க. சோ ஒருத்தவங்க எனக்கு 44mm தான் வேணும்பாங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துலயுமே நம்ம இருக்குது. ரெண்டு கவள வித்தியாசம் வருது. இது 2900, இது 3100. இதுக்கு இடையிலேயே ஒரு மாடல் இருக்குது, SW16ங்கிற ஒரு மாடல் இருக்குது. ஸோ இதுவும் எல்இடி தான். இது எல்லாமே ஒவ்வொரு மாடல் அப்டேட் மாதிரி, எப்படி சொல்றது, ஃபோன்ல வருது இல்லைங்களா, ப்ரோ சாதா மாடல் ப்ரோ அப்படிங்கிற இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ இதுல மூணு மாடல் இருக்குது, மூணு மாடலுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது 44mm வரும், இது 44mm வரும், இது 41mm வரும். ஓகேங்களா? மூணுமே எல்இடி டிஸ்பிளே தான். இது 3000 வரும், 2900, 3100. ஸோ நல்லா இருக்கும். இது வாட்ச் வேற லெவலில் இருக்கும் பாக்குறதுக்கே. உங்களுக்கு இந்த ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்று கிளிக் பண்ணுறேன்னா ஆன் த ஸ்பாட்டில் ஓப்பன் ஆகி நிற்கும். நீ ஒன்று கிளிக் பண்ணுறேன்னா கிளிக் பண்ணி முடியறதுக்குள்ளே வந்து நிற்கும். சீரியஸாக செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது இது. நீங்களே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியுது, அதான் தெரியுது. நம்ம நிறையா வாட்ச் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் நான், பார்த்துருப்பேங்க. நானும் இத்தனை நாள் வாட்ச் கட்டு தான் இருந்தேன், பிஞ்சதுனால வாட்ச் இப்போ இல்லை. ஆனால் சீரியஸாகவே அந்தளவுக்கு ஃபாஸ்ட் தான் சொல்லுவேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, இது வேறு அதே பிரதர். இது வந்து எப்படி பிளாக்கு இந்த கலர் மட்டும் இருக்கு, எல்லா கலர்லையுமே இருக்குதா? இது ஒரு நாலு கலரில் வருது பிரதர். பிளாக் வரும், உங்களுக்கு இந்த கலரில் வரும், பிங்க் கலரில் வரும், ப்ளூ கலரில் வரும், ரெட் கலரில் வரும். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஒயிட் கலர்லேயும் வரும், ஒயிட் கலர்லேயும் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்குங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா T55ங்கிற ஒரு மாடல் இருக்குது. இது நல்லா மூவிங்கில் போயிட்டுருக்கு, சீப் அண்ட் பெஸ்ட்டான மாடல் இது. ஓகே, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3100 வரும். இது எல்லாமே வந்து இது மேக்னெட்டிக் சார்ஜர் தான் வரும். ஓகே, இது எல்லாமே மேக்னெட்டிக் சார்ஜர். இப்படி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிக்கும். எதுவுமே பண்ண தெரியாது, வாட்ச் இப்படி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிக்கும். மேக்னெட்டிக் சார்ஜர் தான் எல்லாத்துலேயுமே வரும். ரைட், ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு வாட்ச். ஸ்ட்ரோல் ஒர்க் ஆகும். இது வந்து T55ங்கிற மாடல். இதுலேயுமே சேம் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. இதில் வந்து அதுலக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் இது எல்இடி டிஸ்பிளே தான், சாரி எல்சிடி டிஸ்பிளே. இது ஆமாம் எல்சிடி டிஸ்பிளே, அதை கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த எல்சிடி. சரிங்களா? இப்போ அதை வந்து எப்படி சொல்கிறதுனா எல்லா ஆப்ஷனுமே இருக்குது, எல்லாமே இருக்கும். லுக் வைஸு இது எல்இடியோட டிஸ்பிளே, எல்இடி டிஸ்பிளே தெரியும். கையில் கட்டியிருந்தாலே அந்த எல்இடி டிஸ்பிளேயோட ஃபீல் தெரியும். இது அந்த ஃபீல் வந்து எல்சிடி டிஸ்பிளே. நார்மல் ஃபோனுக்கும் ஆம்லேட் ஃபோனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி இது வந்து நார்மல் ஃபோனு, அது ஆம்லேட் டிஸ்பிளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபோன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு இது. இது வந்து 2300 நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஸோ இந்த கலர்ஸ்லாம் வந்துடும். சரிங்களா? இந்தந்த கலர்ஸ்லாம் இருக்குது நம்மள்கிட்ட. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் வாங்கிக்கலாம். எப்பயுமே நம்மள்ட்ட ஃபுல் ஸ்டாக் இருக்கும். வாட்ச் பொறுத்தளவுக்கு நம்மள்ட்ட ஃபுல் ஸ்டாக் எப்பயுமே வச்சிருப்போம். நம்ம வந்து வாரண்டி கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு. வாட்சுக்கு இந்த ஃபர்ஸ்ட் காப்பி வாட்சுக்கு வாரண்டி இருக்குது, 100 days வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. உங்களுக்கு எதாவது ப்ராப்ளமா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் 100 நாள் உங்களுக்கு வாரண்டி கொடுக்காங்க, அதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஆக்சுவலி அது வாரண்டி கிடையாது, கேரண்டி அது. அது வாரண்டி கிடையாது, கேரண்டி. ஸோ 100 நாள்க்குள்ள உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா பழைய வாட்சை கூட நான் புது வாட்ச் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செம்மையாக இருக்குதுங்க. வேறு இது வேறு எதுக்காக ஆச்சு? அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதர், T500ங்கிற ஒரு மாடல் இருக்குது. ஓகே ஓகே,
T500ங்கிற மாடல் அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து 2000 பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. 2050 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரோலிங் வந்து ஒர்க் ஆகாது. ஸ்ட்ரோலிங் ஒர்க் ஆகாது மீன் இது பட்டனாக மட்டும் தான் யூஸ் ஆகும். ஓகே இந்த பட்டன் அதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோலிங் ஒர்க் ஆகும். நீங்கள் இப்போ எதாவது பண்ணுறோம் அப்படின்னா மாறுது பார்த்தீங்களா. ஸோ அந்த அந்த ஆப்ஷன் வந்து இதில் ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் பட்டனாக யூஸ் ஆகிக்கும். மற்றபடி இருக்கிற எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது. எல்சிடி டிஸ்பிளே தான் இதில் வரும். இது வந்து 2050 பண்ணி கொடுத்துருக்கோம். 2050 பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கஸ்டமருக்கு. ஓகே ஸோ இதுக்குமே அட்வர்டைஸ் நம்பர் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே 100 நாள் வாரண்டி இருக்குது. கம்மியான பட்ஜெட் சொன்னீங்களே 1200 அதுக்குமா அதுக்கும் 100 நாள் உங்களுக்கு வாரண்டி நான் கொடுக்குறேன் சரிங்களா. ஏன்னா குவாலிட்டி இருக்குது பிரதர். நாங்கள் விற்கிற ப்ராடக்டோட குவாலிட்டி எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் குவாலிட்டி செக் பண்ணி தான் நாங்கள் கொண்டு வருவோம் ஃபஸ்ட்டு கஸ்டமர் கொடுக்குறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த குவாலிட்டி நாங்கள் செக் பண்ணியிருக்கோம். ஸோ இது சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. இது 100 டேஸ் இல்லை 1 இயர் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால நாங்கள் கொடுக்குறோம். கஸ்டமரோட ஒரு பிலீவ் இருக்குன்னு ஒன்று. எப்படி வாட்டர் ப்ரூஃபா இல்லை எப்படி வாட்டர் ப்ரூஃப் தான் பிரதர். வாட்டர் ப்ரூஃப்னா வந்து நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணுற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் தண்ணிலேயே வச்சு ஊற வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணுறீங்களா அந்த ஆப்ஷன் இதுலேயே இருக்குது. ஸ்விம்மிங் ஆப்ஷன் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கலவரி நீங்கள் பேன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஓகேங்களா. சூப்பர் சூப்பர் ப்ரோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு W26ங்கிற ஒரு மாடல் இருக்குது. W26 இதுதான் நல்ல மூவ்மெண்ட் ஆகிற மாடல் எப்பயுமே. இது எவ்வளோ வருது? இது வந்து 2100 வரும். 2100 வரும். இது W26ங்கிற ஒரு மாடல். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரோலிங் ஒர்க் ஆகாது சரிங்களா. இந்த ஃபோன் இது வந்து ஸ்ட்ரோலிங் ஒர்க் ஆகாது. எல்சிடி மாடல் வரும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் 6 அப்படியே அக்சஸ் மாதிரி ஒரு சிமிலர் ப்ராடக்ட்டு. ஸோ உங்களுக்கு கட்டி காட்டுறேன் பாருங்கள். கட்டியிருக்கேன் அப்படின்னா ஆமாம் பட்டன் டைப்பு. இது அப்படி உள்ளது வரைக்கும் விட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இது நல்லா மூவ்மெண்ட் ஆகிற மாடல். ஸோ கஸ்டமர் நிறைய எதிர்பார்க்குற இதெல்லாமே இருக்கும். இதில் கஸ்டமர் நிறைய இதாக கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. W26 26+ ரெண்டு மாடல் இருக்குது. இது 2100 வரும். 26 இது ஆக்சுவலாக 26+ இங்கே இருக்கும். இதுதான் 26+ ஓகேங்களா. இதுலேயும் மென்ஷன் ஆகி வந்திருக்கும். 26+ 26 வந்து எதையும் மென்ஷன் ஆகிருக்காது. 26+ வந்து நாங்கள் 2300 நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. அதுலேயே வந்து ஸ்ட்ரோலிங் ஒர்க் ஆகாத மாடல் ரெண்டு சேமாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரோலிங் மட்டும் ஒர்க் ஆகாது. ஸ்ட்ரோலிங் மட்டும் எனக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் ஒர்க் ஆகாது. பட்டனாக ஒர்க் ஆகிக்கும் அவ்வளோதான். ஸோ இது வந்து நாங்கள் 2050 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது 2050 பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாடல் 2300 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் எல்லாமே ஸ்ட்ரோலிங் எல்லாமே ஒர்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம் ஆமாம். அப்படி மாற்றிக்கலாம். வாட்ச் ஃபேஸஸ் இதிலெல்லாம் உங்களோட கஸ்டமைஸ் வால்பேப்பர் நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா. எல்லாமே வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நீங்கள் கேட்டால் எல்லாமே இதுலேயே வந்துடும். இதில் எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்துடும். சைக்கிளிங்கு ஸ்விம்மிங்கு ரன்னிங்கு எல்லாமே வந்துடும். ஸ்விம்மிங்கு நான் கேட்ட எல்லாமே இருக்குங்க இதில். அதே மாதிரி ரேட்டுமே ரொம்ப சீப்பாக கிடைக்குது. இதுலேயே நீங்கள் கால் பேசிக்கலாம். ஸோ இப்போ கால் வருது எல்லாமே நீங்கள் பேசிக்கலாம். ரெண்டாவது வந்து இதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படி சொல்கிறது உங்களோட கால் லாக்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். கான்டாக்டருக்கு நீங்கள் அப்படியே டேரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் உங்களோட கான்டாக்ட்டுக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே இதில் வந்துடும். இது 2300 பண்ணி கொடுத்துருக்கோம். W26 2100 ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு இந்த மாடல்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ 10 மாடல் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. போதும் ப்ரோ 10 மாடல் இங்கே போதும். த்ரீ டேஸ் டைம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அவ்வளோதான். விமன் வெப்சைட்டில் உங்களுக்கு வெப்சைட்டில் எல்லாமே வந்துடுமா. நீங்கள் எல்லா வாட்சும் இங்கே என்ன அவைலபிள் இருக்கோ அது எல்லா வாட்சுமே உங்களுக்கு காட்டிடுவீங்க. எல்லாமே வந்துடும் பிரதர். நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணாலே போதும். இதில் இருக்க எல்லா வாட்சஸுமே அதில் அவைலபிள் இருக்கும். அதே இது மட்டும் இல்லை, நெக் பேண்ட்ஸ் இருக்கும், ப்ளூடூத் இருக்கும், அது போக சாதா ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே அதிலே இருக்கும். நம்ம எல்லாமே சீப்பஸ்ட் ரேட்டு தான், ப்ரைஸ்க்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டெம்பர் கிளாஸ் பவுச் மட்டும் நம்ம அது இருக்காது. ஏன்னா அது நாங்கள் ஷிப்பிங் இன்னும் நான் பண்ண முடியல. அதுக்கு நாங்கள் டைம் பண்ணிகிட்ருக்கோம், பார்த்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாளில் அதுவும் வந்துடும். மற்றபடிக்கு இதில் இருக்க எல்லா வாட்சஸுமே அதில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இவங்ககிட்ட ஒரு தனியாக ஒரு வெப்சைட்டு நடத்துகிறாங்க. அவங்க கிட்ட அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்களே இவங்க ஓன் வெப்சைட் நடத்துகிறாங்க. இவங்ககிட்ட என்னென்ன ஸ்டாக் எல்லாமே இருக்குதோ அதெல்லாமே அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு சிம்பிளாக ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகே அப்புறம் இந்த கடையில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்புறம் வெளியே ஒரு 80% ஆஃபர் போட்டிருக்கீங்களே. ஓகே அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அது எப்படி, அது என்ன அது?
பிரதர் 80% ஆஃபர்னா நாங்கள் ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். டெம்பர் கிளாஸ் நான் ஒரு இதை பண்ணி கொடுத்துருக்கேன், லெவல் டி டெம்பர், அதாவது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இது V15 டெம்பர், இது இந்த மாடலு ஓகேங்களா, ஃபுல் டெம்பராக வரும். ஸோ இந்த டெம்பர் நாங்கள் 50 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலி இது வந்து லெவல் டி. ஆமாம், லெவல் டி பொதுவாக லெவல் டி டி ப்ளஸ் லெவல் டி பொதுவாக எவ்வளோ வரும்? 290 ரூபா 300 ரூபா அந்த ரேஞ்ச் வரும் ப்ரோ. நீங்கள் இது ஒரு ஷோரூமில் ஓட்டுறீங்கன்னா 600 அந்த ரேஞ்ச் வரும். ஒரு பிராண்டட் ஷோரூமில் ஓட்டுறோம் அப்படின்னா? ஆமாம். ஸோ ஆமாம், இது இந்த இந்த மாதிரி அதாவது டி ப்ளஸ் அப்படிங்கிற கம்பெனி இது. ஸோ இது லெவல் டி, இன்னும் நிறைய டெம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் 50 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுலேயே வந்து கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஐ நல்லா வேணும், எனக்கு 50 ரூபாய்க்கு வேணால் இன்னும் எனக்கு ரேட் அதிகமாக வேணும் அப்படின்னு. ஸோ அதுக்கான பிராண்ட்ஸ் எங்களுக்கு இருக்குது. பிராண்டுக்கான ரேட்டு தான், பொருளுக்கான இது கிடையாது. அதோட இந்த பிராண்டோட வேல்யூக்கான ரேட்டு நம்ம 200 இருக்குது, 150 இருக்குது. ஸோ நம்ம டி ப்ளஸ்ங்கிறது வந்து நம்ம 50 ரூபாய்க்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டி ஒரு இந்த டெம்பர் உங்களுக்கு 250 ரூபாய் 300 ரூபாய் கம்மி வாங்க முடியாது. நிறைய ப்ராப்ளத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த 250 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு இன்னும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் கேள்விப்பட்டு அவங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இருக்குதே ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்கன்னா மற்ற கடைக்கு எப்படி சேவா ஆகும் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு மேலே இருக்குது. ஸோ இன்னும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்னால் நம்பவே முடியல. அது எப்படி ஒரு 300 ரூபா டெம்பர் எப்படி 50 ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்னா மற்ற கடை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. சரிப்பா, வேற இதுக்கும் கம்மியாக வேற டெம்பர் இருக்கா ப்ரோ? ஆ இருக்கு பிரதர், இது வந்து ஃபுல் டெம்பர் நாங்கள் 50 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதே நீங்கள் நார்மல் டெம்பர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நார்மல் டெம்பர்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நார்மல் டெம்பர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா பக்கமும். ஆ பார்த்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இந்த டெம்பர் வந்து நாங்கள் 20 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம், 20 ரூபீஸ். இந்த டெம்பர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் எங்கள் ஏரியாவிலலாம். இந்த டெம்பர் என் ஃபோனுக்கு நான் 100 ரூபாய்க்கு வாங்கி ஒட்டியிருக்கேன். ஆனால் இதோட விலையை பார்த்தீங்கன்னா இவங்க 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்புறம் 20 ரூபாய்க்கு கொடுப்பீங்களா, ஒட்டி கொடுப்பீங்களா? ஒட்டியே கொடுத்துறோம் பிரதர். ஆள் எங்களுக்கு கொஞ்சம் அதாவது வந்து ஒரு நாளைக்கு நான் நிறைய டெம்பர் இந்த டெம்பர் கிளாஸ்க்காகவே நிறைய ஊர்லேருந்து தேடி எங்களுக்கு வராங்க. ஸோ எங்களால் நிறைய டெம்பர் நாங்கள் ஒட்டிகிட்ருக்கோம், கொடுத்துட்ருக்கோம், சாரி விற்றுட்ருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு 500-600 டெம்பர் நாங்கள் விற்கிறோம் சரிங்களா. ஸோ எங்களுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், இல்லைன்னா அவங்க எடுத்து போய் ஒட்டிக்க சொல்லுவோம், அவ்வளோதான். அதாவது எங்களுக்கு ஆள் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா அதை நாங்கள் இதுக்குன்னு தனியாக ஆளை போட்டு பண்ண முடியாது. மாதம் 5000 ரூபா சம்பளம் கொடுத்து இந்த டெம்பர் மட்டும் ஓட்டுறதுக்கு எனக்கு ப்ராஃபிட்டும் கம்மி தான். ஸோ அது வெறும் 20 ரூபாய்க்கு ஒரு டெம்பர் ஒட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா இது இது எப்படி இது சாத்தியம்? சாத்தியம் தான் பிரதர், சாத்தியம் தான், சாத்தியம் தான், சாத்தியம் இல்லாமல் இல்லை. இதே ரேட்டு தான் நம்மள்ட்ட எப்பயுமே இதே ரேட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஆள் கொஞ்சம் கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்குன்னா தரணும், நீங்கள் ஒட்டி வாங்கிட்டு போயிருங்க. நம்ம கடையில் ஆல்மோஸ்ட் எப்பயுமே க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும். க்ரௌட் அதிகமாக இருக்கிற டைமில் அதிகமாக நாங்கள் ஃபோன்ஸ் டெம்பர் கிளாஸ் ஒட்டிகிட்டு இருக்க டைமில் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒட்டி போக மாட்டோம், கையில் நீங்கள் வாங்கிட்டு போனால் உடனே வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் ஒட்டி வாங்கிட்டு போனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வெளியே கூட நீங்களே ஒட்டிக்கினாலும் ஒட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. செம்ம செம்ம, கிட்டத்தட்ட வெறும் 20 ரூபாயிலிருந்து இவங்கள்ட்ட டெம்பர் ஆரம்பிக்குது ப்ரோ. அது எப்படி எல்லா மொபைலுக்குமா இல்லை ஒரு சில? எல்லா மொபைலுக்குமேங்க. ஸோ எந்த ஒரு மாடலாக இருக்கட்டும் அந்த மாடலுக்கு வெறும் 20 ரூபாயிலிருந்து டெம்பர் ஆரம்பிக்குது. எல்லா மொபைலுக்கு பண்ணிகிட்ருக்கோம். அது போக நம்ம பவுச்சஸ் எல்லாமே ரேட் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். சிலிக்கன் பவுச்சஸ் 20 ரூபீஸ். ஸோ அதுக்கு மேலே கலர் இருக்குது சிலிக்கன் பவுச்சஸ் 30 ரூபீஸ். ஸோ எல்லாமே நாங்கள் ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். இங்கே இது பார்க்குறது ஹோல்சேலோட கம்மியாக இருக்கமாக தெரியுது எனக்கு. ஆமாம் பிரதர், ஹோல்சேல் ரேட்டுக்கு நாங்கள் ரீட்டில் கொடுத்துட்ருக்கோம்னு வச்சுக்கலாமே. இது இது ரேட்டுக்கே சொல்ல போனால் நிறைய பேர் எங்களுக்கு சொன்னாங்க, நானே இந்த டெம்பர் அது ஒரு கடைக்காரங்க சொன்னாங்க, நான் இந்த டெம்பர் 60 ரூபாய்க்கு நான் வெளியே வாங்கிட்டு நீ 50 ரூபாய்க்கு ஓட்டி கொடுத்துட்றீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் பல்காக பண்ணிகிட்டு இருக்கேன் பிரதர், பிஸ்னஸ் ரகசியம்லாம் எதுவும் இல்லை பிரதர், நான் பல்காக எடுக்கிறேன். ஸோ எனக்கு நான் ஹோல்சேலாக ஹோல்சேல் நான் பண்ணிட்டுருக்கேன் ஆல்ரெடி, அப்பயே நான் ஹோல்சேல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதே ரேட்டுக்கு நான் கஸ்டமர் கொடுக்குறேன். நான் ஹோல்சேலுக்குள்ளே காம்பினேஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கலேன். ஹோல்சேல் ஒரு இடத்துல 60 ரூபாய்க்கு இருக்கும், ஒரு இடத்துல 50 ரூபாய்க்கு இருக்கும். நான் 50 ரூபாய்க்கு இருக்கிற கடையை நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது டெம்பர் மட்டும் இல்லை, பவுச்சும் இருக்குது, ஹெட்ஃபோன் இருக்குது. ஸோ மொபைலுக்கு தேவையான எல்லா பொருளுமே உங்கள்கிட்ட இருக்குது ப்ரோ. ஹெட்ஃபோன்னு நம்மகிட்ட எவ்வளோ சீப்பாக கிடைக்கும்? ஹெட்ஃபோன் நம்ம 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பிரதர், சாதா ஹெட்ஃபோனு. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நெக் பேண்ட் வேணும், எனக்கு ஒரு நெக் பேண்ட் வேணும், நெக் பேண்ட் எவ்வளோ ரேட் கம்மியாக கொடுப்பீங்கன்னா ரேட் கம்மியாக இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இருக்குதுலேயும் எனக்கு தெரிஞ்சு இது இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரிலுங்க. 20 ரூபாய்க்கு டெம்பர், 30 ரூபாய்க்கு பவுச்சு, 50 ரூபாய்க்கு ஹெட்ஃபோன்லாம் கொடுக்குறாங்க. நெக் பேண்டில் எவ்வளோ கொடுத்து? நெக் பேண்ட் 150 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது பிரதர், 150 ரூபாயிலேருந்து நாங்கள் இது வந்து கஸ்டமர் கொடுக்குறோம். இது வந்து உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 3 ஹவர்ஸ் சார்ஜ் நிற்கும், அவ்வளோதான் இதுக்கு சார்ஜ் நிற்கும். சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக தான் நிற்கும், ஆனால் 150க்கு உங்களுக்கு நெக் பேண்ட் நான் கொடுக்குறோம். ஸோ இதான் மாடல், 150ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் ஆகுது. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க.
சோ இந்த மாதிரி வரும் மேக்னெட்டிங்கோட வரும் இந்த மாதிரி மேக்னெட்டோட 150 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு வரும் மைக் இருக்குது ஆ கால்ஸ்ல பேசிக்கலாம் பேசலாம் அதெல்லாம் சூப்பரா பேசலாம் இந்த நெக் பேண்ட்ல மைக் இருக்குது உங்களுக்கு கன் யூஸ் பாக்குறீங்க இருக்காங்க இந்த கன் யூஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 1/2 hours வந்து 3 hours அதாவது ஒரு படம் நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கலாம் அந்த அளவுக்கு இது சார்ஜ் நிக்கும் சார்ஜ் எவ்வளவு போடுறது சார்ஜ் நீங்கள் நார்மலாக போடுறதோ ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஃபுல் ஆயிரும் சீரியஸாக நம்பவே முடியலங்க மேக்னெட் மேக் பட்டிங்க அப்படின்னா மைக்கோட வருது வெறும் 150 ரூபாய்க்கே வருது ஸோ 150 ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு சாரி ஆமாம் 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 150 ஸ்டார்ட் ஆகுது இன்னும் உங்களுக்கு காஸ்ட்லாம் இருக்குது ஸோ நிறைய இருக்குது அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோவே பண்ணலாம் அவ்வளோ இருக்குது நம்மளோட ப்ராடக்ட்டு சும்மா எல்லாமே ரேட் கம்மியாலேயே இருக்குது ரேட் கம்மியிலேயே இருக்குது ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 320 இருக்குது 350 இருக்குது 450 இருக்குது 550 இருக்குது 600 இருக்குது 700 இருக்குது ஸோ நிறைய மாடல்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கஸ்டமர் பிராண்டட் மாதிரி ஏதாவது இருக்கா ஆ பிராண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிராண்ட் எந்த மாதிரி ப்ரோ ஆ ப்ளே இருக்குது ஜேபிஎல் இருக்குது ஜேபிஎல் பாட் ரியல்மி இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குது நம்மள்ட்ட ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னால் வந்து பெருசாக ரேட் கம்மியாக தர முடியாது ஆனால் ஆன்லைன் ப்ரைஸ்க்கு நம்ம டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் ஒரு 1200 ரூபா இருக்கிற பொருள் எங்கள்கிட்ட ஒரு 50 ரூபா கம்மியாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சீரியஸாக இதுக்காக தான் இந்த கடைக்கே வந்தேன் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா நீ அங்கே போ ஆன்லைனோட ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க உனக்கு தேவையான பொருளை நீங்கள் சூப்பராக எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன காரணத்தால் தான் அந்த கடைக்கே வந்தேன் வந்தது கரெக்டாக இருக்குது எங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் என்ன சொன்னனோ அதே போல் இவங்க சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்சாது சீரியஸாக ஆன்லைனோட ரொம்பவே கம்மியாக தான் ப்ரோ இருக்குது சரி ஓகே ப்ரோ இருக்கட்டும் இதெல்லாம் தேவையில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்ஸிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் என்னவா ஆ பிரதர் அதாவது ஃபுல் சர்வீஸ் சென்டர் பிரதர் நம்ம கடையில் வந்து பாதி பாட்டு வந்து ஃபுல்லாக சர்வீஸ் பாதி பாட்டு ஃபுல்லாகவே வந்து நம்மளது வந்து சர்வீஸ் பிரதர் ஸோ நீங்கள் சர்வீஸும் பண்ணுறீங்க ஆமாம் பிரதர் ஃபோன் சர்வீஸ் ஓகேங்களா எந்த ஃபோன் வந்தாலும் சரி ஐஃபோன் எக்ஸில் இருந்து இப்போ நீங்கள் கீபேட் ஃபோன் கொடுத்தீங்கனாலும் சரி எந்த ஃபோன் வந்தாலும் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் ஸோ வெல் டெக்னீஷியன் நம்மள்ட்ட இருக்காங்க எல்லாம் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் ஸோ நானே வந்து இந்த ஃபீல்டில் பர்சனலாக வந்து ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மொபைல் சர்வீஸ் சர்வீஸ் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ எங்களோட பிஸ்னஸே வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸே என்னன்னு கேட்டால் ஃபோன் சர்வீஸ் தான் ஸோ செகண்டரியாக நாங்கள் இதை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது மொபைல் சொல்யூஷன் வச்சுருக்கீங்க நீங்கள் மொபைலுக்கான எல்லா சொல்யூஷனும் நம்மள்ட்ட இருக்கணும் அதான் நம்ம மொபைல் சொல்யூஷனுக்கு நேம் வச்சுருக்கோம் ப்ரோ இந்த சர்வீஸுக்கு வந்து இந்த காஸ்ட்லாம் எப்படி இருக்கும் காஸ்ட் நம்ம வந்து இப்போ ஒரு ஃபோன் உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க பிரதர் நீங்கள் இப்போ ரியல்மி நீங்களே யூஸ் பண்ணுறீங்க ஸோ இது என்ன மாடல் பிரதர் எக்ஸ் டூ ப்ரோ இதில் வந்து நீங்கள் உளுந்து கிளாஸ் மட்டும் உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கிளாஸ் தான் உடஞ்சிருக்கும் நீங்கள் ஷோரூம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு 6000 7000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கு மேலேயே சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ நம்மள்ட்ட வந்து 999 நாங்கள் மாற்றி கொடுக்குறோம் கிளாஸ் உடஞ்ச ஃபோனுக்கு 1000 ரூபாய்க்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இல்லை இது சீரியஸாவா எப்படி சீரியஸா பிரதர் அதை வந்து டிஸ்பிளே உடஞ்சிச்சுன்னா என்னால் 1000 ரூபாய்க்கு மாற்ற முடியாது ஸோ அதுக்கு என்னென்னா ஒரு 500 அதிகமாக வரும்னு வச்சுக்கோங்க 1500 2000 அந்த ரேஞ்சுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நாங்களும் டிஸ்பிளேவே ஹோல்சேலாக நாங்கள் பண்ணுறோம் பிரதர் அதனால் எங்களுக்கு ரொம்ப சீப்பஸ்ட்டாக தான் எங்களுக்கு கிடைக்கும் கிளாஸ் மாற்றுறது வந்து பெரிய இது கிடையாது ஸோ அதுக்கு நான் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் தான் நம்ம பண்ணிக்கலாம் வெல் டெக்னீஷியரும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் தான் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கிளாஸ் மாற்றி நாங்கள் தனியாக கொடுத்துருவோம் கிளாஸ் மட்டும் ஒரு ஃபோன் உடஞ்சிருக்குன்னா 999 நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம் நீங்கள் வெளியே ட்ரை பண்ணுறீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 5000 6000 ஸோ ஆத்தரைஸ்டோட ரேட்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த ரேட்டு வரும் நம்ம வந்து 1000 ரூபாய்க்கு நாங்கள் மாற்றி கொடுப்போம் பிரதர் 1000 ரூபாய்க்கு மாற்றி கொடுத்துப்போம் நம்ம பேசிக் சர்வீஸ் நம்ம 200 ஸ்டார்ட் பண்ணுறோம் எல்லாமே வந்து சர்வீஸ் வந்து 200 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து கஸ்டமருக்கு வந்து இந்த மறைச்சு பண்ணுறதுலாம் கிடையாது ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபோன் சர்வீஸ் மட்டும் நீங்கள் நேரிலே பார்த்துக்கலாம் ஒரு சில கடைக்காரங்க பண்றாங்க அதனால எல்லா கடைக்காரங்க பண்றேன்னு ஆயிடக்கூடாது வந்து இந்த மொபைல் சர்வீஸ் இருக்குது இது நம்ம கடையில இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக தான் நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும் நேர்ல கஸ்டமர் உட்கார வச்சு மொபைல் என்னென்ன பண்றீங்க ஆமா பக்கத்துல உட்கார்ச்சு காட்ட முடியாது ஸோ ஒரு டெக்னீஷியர் வேலை பார்க்கும் போது அவங்களுக்கு அது பண்ண முடியாது டிஸ்டர்பா இருக்கும் ஸோ நம்ம ஒரு ஃபோன் கொடுக்குறாங்களா அவங்க ட்ராக் பண்ணிக்கலாம் ஒருத்தர் எங்க போகுது ஃபோனு சர்வீஸ் பண்ண வந்து யோசிச்சுட்டு தான் சரி நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கலாம் நம்ம பண்ண போகிறது கிடையாது ஸோ கஸ்டமருக்கு நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துட்டு போகலாமே அப்படிங்கிறது தான் முடிவெடுத்திருக்கோம் ஏன்னா நானே என் ஃபோனை ஒரு 10 நிமிஷம் ஆட்டி தர மாட்டேன் பிரதர் நீங்கள் தருவீங்களா தர மாட்டீங்க ஸோ அதனால நம்பி தராங்க ஏன்னா அவங்களுக்கு தந்து தான் ஆகணுங்கிற கட்டாயத்தினால தராங்க ஸோ அவங்களுக்கு நம்ம இதாக இருக்கணும்
ஒரு நம்பிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் உங்கள் மொபைல் சர்வீஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இங்கே நம்பி கொடுக்க தரமாக பண்ணி கொடுக்குறாங்க, அதுவும் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம சர்வீஸ் சென்டரோட ஸ்பேஸ் மாதிரி நம்ம சர்வீஸ் சென்டர் மாதிரி தமிழ்நாட்டிலே கிடையாது பிரதர். அவ்வளோ பெரிய சர்வீஸ் சென்டர் நீங்கள் வேணால் எங்கே வேணாலும் சுற்றி பாருங்க, இங்கே சர்வீஸ் சென்டர் மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் தமிழ்நாட்டிலே கிடையாது. எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க பிரதர்? நான் இத்தனை வருஷமாக ஃபீல் இருக்குன்னு எனக்கு தெரியுமில்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்வீஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லையே. ஸோ அதான் நான் சொல்கிறேன், இத்தனை மிஷின் இருக்குது. ஸோ அதான் பிரதர், நம்மளோட சர்வீஸ் சென்டர் மாதிரி தமிழ்நாட்டிலே கிடையாது. அதே மாதிரி நம்மளோட ப்ரைஸ் மாதிரி யாருனாலே கொடுக்க முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ஒரு ஃபோன் உடஞ்சிருச்சா இல்லை ஒரு ஃபோன் ஏதோ உங்களுக்கு ப்ராப்ளமா வெளியே நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்டுட்டே தாராளமாக என்கிட்ட வாங்க, இல்லை என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, என்னோட ப்ரைஸ்க்கு அங்கே டிஃப்ரெண்ட் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் ப்ரைஸ் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இருக்குது கண்டிப்பாக, நான் பார்த்துருக்கேன். நான் தான் 100 ரூபாய்க்கு டெம்பர் வாங்கியிருக்கேன், நீங்கள் 20 ரூபா சொல்கிறீங்களே. நம்ம இதுக்கு வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லா மாலும் நிறையா மால்ஸ் இருக்குது, எல்லா மாலுக்கும் எனக்கு ப்ரைஸ் சொல்ல முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1500 ஒரு இதுக்கு சொல்கிறேன், ஒரு டிஸ்பிளே உடஞ்சிருச்சு, ஒரு 1500 நான் சொல்கிறேன் வச்சுக்கோ, வெளியே எனக்கு 1000 ரூபாய்க்கு மாற்றி கொடுக்கணும்னா அந்த டிஸ்பிளே நல்லா 800 ரூபாய்க்கு மாற்றி தர முடியும், அது வேறு விஷயம். ஸோ அந்த அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அது எங்கிட்ட வந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், ஸோ இந்த டிஃப்ரெண்ட் இந்த டிஸ்பிளே போட்டிங்கன்னா உங்களுக்கு 800 வரும், இது உங்களுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி இருக்காது, ஸோ இதுக்கு லைஃப் இருக்காது. ஸோ அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நாங்கள் 1500 சொல்லணும், 500 அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிடக்கூடாது. எங்களோட குவாலிட்டி என்னங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. நீங்கள் வெளியே ஒரு வேளை ஒரு 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு யாரை மாற்றி தரேன்னு சொல்கிறாங்களோ, இல்லை 1300 நாங்கள் சொல்கிறத விட 100 ரூபா கம்மியாக மாற்றி தரேன்னு சொல்கிறாங்களோ, ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது நாங்கள் சொல்கிறோம். அதை விட பெஸ்ட்டாக நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம். எனக்கு அதே டிஸ்பிளே தான் வேணும், எனக்கு 1000 ரூபாய்க்கு நீங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே 1000 ரூபாய்க்கு மாற்றுங்க, நான் 800 ரூபாய்க்கு மாற்றுறங்கிறது நான் சொல்கிறோம். இது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோதான். சரி ஓகே ப்ரோ, வெப்சைட்டில் இவங்க பொருள் வாங்கணும் அப்படின்னா இவங்களோட வெப்சைட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லை நேரில் வந்து வாங்கணும் அப்படின்னா இந்த கடைக்கான அட்ரஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், ஸோ அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம சர்வீஸ் ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம் பிரதர். ஓ, சர்வீஸ் ட்ரைனிங் அப்படின்னா எனக்கு புரியல. ட்ரைனிங் மீன் நம்ம வந்து சர்வீஸ் பழகிறது, நம்ம ஃபோன் சர்வீஸ் பழகிறது. ஓகே. ஸோ வந்து 30 நாளில் வந்து நம்ம சர்வீஸ் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் வந்து பிளாங்காக வரீங்க, எனக்கு இந்த ஃபீல்டுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் பிளாங்காக வரீங்கன்னா நீங்கள் 30 நாள் முடிஞ்சு வெளியே போகும்போது 10-8 ஃபோன் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணுவோம். இந்த அளவுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ அதோட இதுவும் போயிட்டுருக்கு, நாங்கள் ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு ஏதோ ஒரு மொபைல் சர்வீஸ் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்குது அப்படின்னா மொபைல் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் மொபைல் சர்வீஸு, மொபைல் சர்வீஸில் கஸ்டமர் ஹேண்ட்லிங் பண்ணுறது எப்படி, ஒரு ஃபோன் லைவாக சர்வீஸ் எல்லாமே ப்ராக்டிக்கல் தான். எல்லாமே மொபைல் சர்வீஸும் நீங்கள் கற்றுக்கலாம், மொபைல் சர்வீஸுக்கு எப்படி கஸ்டமர் வருவாங்க, அந்த கஸ்டமர் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸோ இந்த விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கலாம். அது போக அசர்வீஸோடது நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன மொபைல் கடை வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நாங்கள் எல்லாமே டோட்டல் பேக்கேஜை நாங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ட்ரைனிங் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஸோ ஒரே மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துட்றாங்க, கஸ்டமர் ஹேண்டிலிருந்து சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து அசசரிஸ் முதல் கொண்டு அது எப்படி வாங்குறது எப்படி சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே டோட்டல் பேக்கேஜாக இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க வெறும் 10,000 ரூபாய்க்கு. ஸோ படிப்பு முடிச்சுட்டு சும்மா இருக்காமல் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்த வேலை என்ன அப்படின்னா ஒரு 1200 ரூபாய்க்கு நான் வாட்ச் வாங்கலாம்னு வந்தேன். ஸோ நான் சூஸ் பண்ணிவிட்டேன், 1+ பேர் போட்டிருக்கு, பட் உள்ளுக்குள்ள வேறு லெவலில் வாட்ச் இருக்குது. ஓகே, இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறது கண்டிப்பாக. சரி ஓகே, நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி வாட்ச் வாங்கணும் இல்லை வேறு அசசரிஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கடையை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதே போல் பெஸ்ட்டு கடை வரைங்க இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே இப்போ நான் ரிவ்யூ பண்ணுறேன், இருக்குமா அப்படின்னு தெரியல, இருந்துச்சு அப்படின்றா ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, டாடா, பை பை, see you.